மதன கல்யாணி எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்று இந்திரஜாலம் சல் ஓடிப்போ பகுதி இரண்டு ஜமீன்தார் அந்த பெண்ணை தலை முதல் கால்வரையில் இரண்டு தரம் கவனித்து பார்த்தவராய் மிகுந்த பிரமிப்பும் திகைப்பும் அடைந்து அவளது முகத்தின் மேல் வைத்த விழியை வாங்காமலேயே இருந்தார் அந்த முகம் அவருக்கு மிகவும் அதிகமாக பழகிய சொந்த மனிதரது முகமாக காணப்பட்டது அவள் தமது சொந்த உறவினர்களுள் ஒருத்தி போல காணப்பட்டாள் ஆனால் அவள் எவ்விடத்தில் இருந்தவள் அவளுக்கும் தமக்கும் எவ்விதமான பாந்தத்துவம் என்பவை மாத்திரம் தெரியவில்லை அவர் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அவளது முகத்தையும் சரீரத்தையும் கூர்ந்து கூர்ந்து பார்க்கிறார் கைவிரல்களினால் நெற்றியை அழுத்திக் கொள்கிறார் அவ்வாறு அவர் ஐந்து நிமிஷ நேரம் தத்தளித்திருக்க அவரது மனத்தில் ஒருவித ஞாபகம் உண்டாயிற்று பதினைந்து வருஷ காலத்திற்கு முன் இறந்து போன தமது அழகான எவ்வன மனைவியினது முகமும் உடம்பும் சாயலும் எப்படி இருந்தனவோ அப்படியே இந்த பெண்ணின் முகம் முதலியையாவும் இருந்தனவென்ற நிச்சயம் ஏற்பட்டது இறந்து போய்விட்டதாக தாம் நினைத்து கொண்டிருந்த தமது அரிய மனைவிதான் உயிர் பெற்று திரும்பி வந்துவிட்டாளோ என்ற எண்ணம் தோன்றியது அந்த பெண்ணினது முகத்தை பார்க்க பார்க்க அவரது மனமும் தேகமும் கரை கடந்து பதறி வாத்சல்யத்தின் மேலீட்டால் கட்டுவிட்டு நெக்கு நெக்கு உருகி பாகாய் கரைய தலைப்பட்டன தமது மனைவிக்கு தமது கையால் கொள்ளி வைத்து கொளுத்தியிருக்க பதினைந்து வருஷங்களுக்குப் பிறகு அதே எவ்வன பருவம் உடையவளாக அவள் எப்படி திரும்பி வர முடியும் என்ற சந்தேகமும் ஒரு கால் இந்த பெண் அவளது தங்கையாக இருக்குமோ என்ற சந்தேகமும் கொண்டார் தமது மனைவிக்கு சொந்த தங்கையும் இல்லை ஒன்றுவிட்ட தங்கைகளும் இல்லை என்பதை அவர் நிச்சயமாக அறிந்தவர் ஆதலால் இவள் அந்த குடும்பத்தை சேர்ந்த வேறு யாராகவாகிலும் இருப்பாளோ என்று சந்தேகித்தார் அவளது வடிவ ஒற்றுமையைப் பற்றிய சந்தேகமும் வியப்பும் ஒரு அவரை வருத்தியதோடு அவள் போலீஸ் சார்ஜன் துரை போல வேஷம் போட்டுக்கொண்டு வந்த வகை என்ன என்ற ஐயமும் வியப்பும் அளவு கடந்து வதைத்தன அவள் முதலில் வந்தபோது துடை பக்கங்கள் சாதாரணமாக இருந்ததையும் மைனரை அழைத்துக்கொண்டு அவனது பங்களாவிற்கு போய்விட்டு திரும்பி வந்த பிறகு இரண்டு துடைப்பக்கங்களிலும் பெருத்த பெருத்த புடைப்புகள் இருந்ததையும் ஜமீன்தார் கண்டு அதை பற்றி ஒருவாறு ஐயமுற்றிருந்தார் ஆகையால் கால் சட்டைகளின் பைகளுக்குள் அவர் தமது கையை நுழைத்து அவற்றிற்குள்ளே இருந்த மூட்டைகளை எடுத்து அவிழ்த்து பார்த்தார் அவைகள் முற்றிலும் நோட்டுகளாகவும் விலை உயர்ந்த ஆபரணங்களாகவும் இருக்க கண்டார் காணவே அவைகள் மைனரால் கொடுக்கப்பட்ட லஞ்சப் பொருட்கள் என்பது சந்தேகமற தெரிந்தது போலீஸ் இலாக்காவின் உத்தியோகங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவன அல்ல ஆகையால் அவள் அவ்வாறு வேஷம் தரித்து வந்தது ஜனங்களை ஏமாற்றி பொருள் பறிப்பதன் பொருட்டாகிலும் அல்லது போலீஸ் சார்ஜெண்டைப் போல வரவேண்டும் என்ற வீண் பெருமை அல்லது பைத்தியக்கார அவாவின் பொருட்டாகிலும் இருக்க வேண்டும் என்று ஜமீன்தார் பலவாறு யுகங்கள் செய்யலானார் அவ்வாறு அபூர்வமான கட்டழகும் எவ்வனமும் வாய்ந்த அந்த அணங்கு ஸ்திரீகளுக்குரிய நாணம் மடம் அச்சம் பைப்பு என்னும் லட்சணங்களையெல்லாம் காற்றில் தூற்றிவிட்டு ஆண் மக்களும் செய்ய அஞ்சத்தக்க அவ்வளவு பெருத்த மோசத்திலும் துணிகரமான செய்கையிலும் இறங்கியது அவரால் சகிக்க இயலாத அற்புதமாக தோன்றி அவரது மனத்தை வதைத்தது அவளது மனம் அப்படிப்பட்ட துன்மார்க்கத்தில் இறங்கியதை குறித்து அவர் பெரிதும் இரக்கமும் விசனமும் அடைந்தவராய் அந்த பெண்ணின் அது முகத்தையே உற்று நோக்கிய வண்ணம் இருந்தார் மதனகோபாலன் வியப்பினாலும் பிரமிப்பினாலும் ஸ்தம்பித்து ஓமையன் போல உட்கார்ந்திருந்தான் அந்த சமயத்தில் அந்த பெண் மறுபடியும் தனது கண்களை திறந்து கொண்டு அவர்களை நோக்கினாள் அவள் சகிக்க இயலாத வெட்கமும் சங்கடமும் திகிலும் கொண்டிருக்கிறாள் என்பதை அவளது முகம் நன்றாக காட்டியது அவள் ஜமீன்தாரை நோக்கி ஐயா தாங்கள் செய்வது நியாயமான காரியம்தானா நான் கீழே விழுந்ததைக் கண்டு தாங்கள் என்னை இங்கே கொண்டு வந்து உபசரித்து என் உயிரை காப்பாற்றியது நல்ல தர்ம விஷயம்தான் ஆனால் என்னுடைய படங்களும் நகைகளும் இருக்கும் பையை எடுத்து பிரித்து பார்ப்பது நியாயமாகுமா அவைகளில் ஏதாவது ஒன்று காணாமல் போனால் அதை யார் எடுத்தார்கள் என்று நினைக்கிறது என்று கூறிய வண்ணம் தனது கால் சட்டையையும் மேல் சட்டையையும் எடுத்து தனது தேகத்தை மறைத்துக் கொள்ள முயன்றாள் அவளது கிளேசத்தைக் கண்ட மதனகோபாலன் உடனே அப்பால் போய் விலையுயர்ந்த ஒரு சால்வையைக் கொணர்ந்து பிரித்து அவள் மீது போர்த்தினான் அப்போது ஜமீன்தார் அவளை நோக்கி இரக்கமாகவும் விசரமாகவும் பேசத் தொடங்கி பெண்ணே உன்னை பார்த்தால் தக்க பெரிய மனிதருடைய வீட்டு பெண் போல் இருக்கிறாயே நீ இப்படி போலீஸ் சார்ஜன் துரை போல வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு வேண்டிய காரணம் என்ன இப்படி வந்து மைனருடைய சொத்துக்களையெல்லாம் அபகரித்து வந்த காரணம் என்ன இந்த காரியங்களெல்லாம் உன்னை போன்ற பெண் பிள்ளைகள் செய்யக்கூடியவைகளா நான் இப்போது உடனே போலீசாரை வரவழைத்து உன்னை அவர்களிடத்தில் ஒப்புவித்துவிட்டால் நீ அநியாயமாக பெருத்த தண்டனைக்கு விடுவாயே அப்புறம் இந்த பணமும் நகையும் மைனரை அல்லவா சேர்ந்துவிடும் எல்லாம் உணராமல் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாயே எவ்வளவு சாமர்த்தியம் செய்த நீ பெருத்த என்றே நான் நினைக்கிறேன் கண்ணே உன் முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒருவித இரக்கமும் விசனமும் உண்டாகின்றன உனக்கு எங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற அவா உண்டாகிறதே அன்றி உன்னை தண்டனைக்கும் அவமானத்துக்கும் ஆளாக்க எங்களுக்கு விருப்பம் உண்டாகவில்லை நீ உன்னுடைய வரலாறுகளையெல்லாம் ஒழியாமல் எங்களிடத்தில் இடத்தில் சொல்லிவிடுவாயானால் நீ இனியாவது நல்ல வழிக்கு வரும்படியான மார்க்கத்தை நான் தேடுகிறேன் மறைப்பாயானால் நான் தாக்ஷன்யம் பாராமல் உன்னை உடனே போலீசாரிடமே ஒப்புவித்து விடுவேன் என்று கண்டிப்பாகவும் அன்பாகவும் கூறினார் அதைக் கேட்ட அந்த ஸ்திரீ மிகுந்த கிளேசமும் அச்சமும் அடைந்தவளாய் சிறிது நேரம் மௌனமாக இருந்து ஐயா தாங்கள் சொன்னது நியாயமான சங்கதி தாங்கள் மனசு வைத்தால் என்னை இப்போது அவமானத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக்கி என்னை விடலாம் பல நாளையத்திருடன் ஒரு நாள் அகப்பட்டுக் கொள்வதுண்டு நான் அப்படி அகப்பட மாட்டேன் என்று இதுவரையில் நான் நினைத்து இருமாப்பு அடைந்திருந்தேன் ஆனால் நான் இன்றைய தினம் வசமாக மாட்டிக்கொண்டேன் தாங்கள் என்னை அதிகாரிகளிடத்தில் காட்டிக் கொடுப்பதில்லை என்று உறுதியாகச் சொன்னால் நான் என்னுடைய வரலாறுகளையெல்லாம் உடனே சொல்லிவிடுகிறேன் என்றாள் அதற்கு ஜமீன்தார் அந்த உறுதியை நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே நீ பயப்படாமல் எந்த சங்கதியையும் சொல்லலாம் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஐயா நான் யார் என்பதும் என்னுடைய தாய் தகப்பன் மாறியவர்கள் என்பதும் எனக்கே இதுவரையில் தெரியவில்லை ஆனால் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனும் நானும் இளம் குழந்தைகளாக இருந்தபோதே எங்களுடைய தாயும் தகப்படும் எங்களை அனாதைகளாக விட்டு இறந்து போய்விட்டார்களாம் மயிலாப்பூரில் உள்ள ஒரு வக்கீல் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களை சைதாப்பேட்டையில் உள்ள அவருடைய குடியானவன் ஒருவன் வீட்டுக்கு அனுப்பி அங்கேயே வைத்து வளர்க்க செய்தார் எங்களுக்கான செலவுகள் எல்லாம் அவரே கொடுத்து எங்கள் இரண்டு பேரையும் ஏழாவது வகுப்பு வரையில் படிக்க வைத்தார் அதன் பிறகு என்னுடைய தம்பியை ஒரு குமாஸ்தா உத்தியோகத்திலும் என்னை பள்ளிக்கூடத்து வாத்திச்சி வேலையிலும் அவரே அமர்த்தினார் அவ்வளவோடு அவர் எங்களுக்கு உதவி செய்வதை கொண்டார் நான் நடையாற்றில் சொற்ப சம்பளத்தில் வாத்திச்சியாக இருந்து வந்தேன் ஆனாலும் எனக்கு பணத்தின் மேலும் நகைகளின் மேலும் உலகத்தில் உள்ள இனிமையான பெண்களின் மேலும் பிரமாதமான பேராசை தோன்றியதன்றி என்னுடைய எண்ணங்களும் நடைமுடை பாவனைகளும் அசாத்தியமாகவும் அமிதமாகவும் இருந்து வந்தன அந்த சமயத்தில் அந்த ஊரில் சுந்தரப்பிள்ளை என்ற ஒருவர் ஹெட் கான்ஸ்டபிள் வேலையில் இருந்தார் அவர் மகா சாமர்த்தியமும் அழகும் உடையவர் அவர் என்னிடத்தில் அடிக்கடி வந்து வேடிக்கையாகவும் சாதுரியமாகவும் பேசி எனக்கு வேண்டிய பண உதவிகளை எல்லாம் செய்து வந்து என் மனசை கவர்ந்துவிட்டார் என்னை கண்டிக்கும்படியான பெரியோர் எவரும் இல்லாமையால் நான் அவருடைய பெரியப்படி நடந்து கடைசியில் என் வேலையை விட்டுவிட்டு அவருடைய சரக்ஷணையில் போய்விட்டேன் அதன் பிறகு அவருக்கு போலீஸ் உத்தியோகம் போய்விட்டது ஆனால் அவர் மகா தந்திரமும் தைரியமும் வாய்ந்தவர் ஆகையால் அவர் போலீஸ் உறுப்புகளில் பலவற்றை அபகரித்தும் புதிதாக செய்தும் வைத்துக்கொண்டார் எனக்கும் அவர் பல தந்திரங்களை போதித்தார் அவரும் நானும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலவும் சார்ஜண்ட் போலவும் ஹெட் கான்ஸ்டபிள் போலவும் கமிஷனர் போலவும் ஒரு நாளைக்கு ஒரு இடமாகப் போய் பல வகையில் பொருள் தேடிக்கொண்டு வருவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஏழு மைல் சுற்றளவுடைய இந்த பட்டணத்தில் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்கின்றன அவைகளில் எத்தனையோ இன்ஸ்பெக்டர்களும் சப் இன்ஸ்பெக்டர்களும் சார்ஜெண்டுகளும் இருக்கிறார்கள் ஆகையால் எங்களை காணும் உண்மையான போலீசார் நாங்களும் ஏதோ ஒரு ஸ்டேஷனை சேர்ந்த என்று நினைத்து கொண்டு போவது வழக்கமாகையால் நாங்கள் அவர்களுடன் கூட இருந்தே கொள்ளையடித்து வருகிறோம் எங்களிடத்தில் பல ஆட்களும் இருக்கிறார்கள் நாங்கள் சில குதிரைகளையும் வண்டிகளையும் மறைவான ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோம் இன்றைய தினம் நான் போலீஸ் சார்ஜெண்டாக மயிலாப்பூர் பக்கம் வந்தேன் அவர் இன்ஸ்பெக்டராக வண்ணாரப்பேட்டை பக்கம் போயிருக்கிறார் நான் இங்கே வந்த இடத்தில் மைனர் அகப்பட்டுக் கொண்டார் நான் அவரை தப்ப வைப்பதாக சொல்லி அவர் இடத்தில் இந்த பொருள்களையெல்லாம் அபகரித்தது போலவே நாங்கள் இருவரும் வெகு சுலபத்தில் பல இடங்களில் அபகரித்து வந்திருக்கிறோம் இதுதான் உண்மையான வரலாறு நீங்கள் எங்களை இனி எந்த வழியில் விட்டாலும் சம்மதம்தான் என்று இறைஞ்சிய வண்ணம் கூறினாள் அந்த வரலாற்றைக் கேட்ட மதனகோபாலனும் ஜமீன்தாரும் திகைப்பும் வியப்பும் திக் கொண்டு பாலி சபாஷ் என்று மூக்கின் மேல் விரலை வைத்தனர் ஜமீன்தார் தாம் என்ன சொல்வதென்பதை அறியாமல் சிறிது நேரம் இருந்தபின் அவளை நோக்கி பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன என்று அன்பாக வினவினார் உடனே அவள் என் பெயர் ராஜா ஈ என்றாள் உடனே ஜமீன்தார் ஆகா எவ்வளவு உயர்வான பெயர் ஒரு பெருத்த மகாராஜாவின் பட்டமகிஷிக்கு வைக்க வேண்டிய பெயரை வைத்து கொண்டிருக்கிறாய் அது போலவே ஒரு ராஜாத்திக்கு இருக்க வேண்டிய உன்னத அழகும் உன்னிடத்தில் இருக்கிறது ஆனால் உன்னுடைய புத்தி மாத்திரம் கேவலம் கொள்ளைக்காரியின் புத்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அடடா என்ன விபரீத புத்தி என்ன விபரீத புத்தி சரி உன் பெயர் இருக்கட்டும் உன்னுடைய தம்பியின் பெயர் என்ன அவனுடைய பெயர் மோகனரங்கன் என்றாள் ராஜாயி அதுவும் அழகான பெயராகத்தான் இருக்கிறது ஆனால் அவனுடைய புத்தி எப்படி இருக்குமோ அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்தால் அதுவும் தெரிந்து போய்விடுகிறது சரி அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று வினவினார் ஜமீன்தார் உடனே ராஜாயி அவன் இதுவரையில் மாரமங்கலம் ஜமீன்தார் வீட்டில் ஒரு குமாஸ்தாவாக இருந்தான் இப்போது அவனும் எங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான் என்றாள் ஏன் வந்து விட்டான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும் என்று அவனையும் அழைத்துக் கொண்டீர்களோ என்றார் ஜமீன்தார் இல்லை இல்லை அவன் மிகவும் பயந்தவன் அவனுக்கு சமயோசித்தமான தந்திரமும் சாமர்த்தியமும் சுத்தமாக இல்லை அவனை அந்த ஜமீன்தார் அம்மாளே அனுப்பிவிட்டாள் என்றாள் ராஜாயி சரி அவனும் அவ்விடத்தில் அக்காளுடைய தொழிலை செய்திருப்பான் அதற்காக அவர்கள் ஓட்டியிருப்பார்கள் என்றார் ஜமீன்தார் அதெல்லாம் ஒன்றுமில்லை அவன் நிரம்பவும் அழகாக இருப்பான் அந்த ஜமீன்தாருடைய மூத்த பெண் துரைசானி அம்மாள் என்று இருக்கிறாள் அவள் இவனை பார்த்து மோகித்து இவனையே கட்டிக்கொள்வேன் கொள்வேன் என்று ஒரே பிடிவாதமாக இருந்தாள் அவளும் என் தம்பியும் தனியாக இருந்தபோது அவளுடைய தாய் கண்டு என் தம்பியை அனுப்பிவிட்டாள் நாங்கள் எங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டி அவர்களையெல்லாம் ஏமாற்றி பெண்ணை கொண்டு போய் நேற்றைக்கு முந்தைய நாள் இரவில் என் தம்பிக்கு கட்டி அவளையும் எங்கள் இடத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவள் பெண்ணை கொண்டு போய் கல்யாணம் செய்த வரலாறுகளையெல்லாம் விவரமாக கூறினாள் அதைக் கேட்ட ஜமீன்தாரும் மதனகோபாலனும் முன்னிலும் ஆயிரம் மடங்கு அதிகமான பிரமிப்பும் ஆச்சரியமும் அடைந்து ஸ்தம்பித்துப் போய் கால் நாழிகை நேரம் நின்றனர் உடனே மதனகோபாலன் அடடா என்ன ஆச்சரியம் துரைசானியம்மாள் கள்ளம் கபடம் முதலிய துர்குணங்களையே அறியாத மகா நுட்பமான புத்தியை உடையவளாயிற்றே அவளுடைய கதி இப்படியா முடிந்தது ஐயோ பாவம் மைனரோ இப்படியானான் அந்த பெண் அப்படி போய்விட்டாள் கல்யாணி அம்மாளுடைய நிலைமை நிரம்பும் பரிதாபகரமாக ஆகிவிட்டதே என்று மிகுந்த விசனமும் உருக்கமும் தோன்ற கூறினான் அதற்கு ஜெமீந்தார் ஏழை அழுத கண்ணீர் கோரிய வாழையொக்கும் என்பது பொய்யாகுமா ஊரார் வயிற்றெரிச்சல் சும்மா விட்டு விடுமா கல்யாணி அம்மாளுக்கு இந்த அவமானமெல்லாம் போதாது அவள் பரிசுத்தமான குணமுடையவளாக இருந்தால்தானே பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள் தாய் ஓர் அடி பாய்ந்தால் குட்டி ஒன்பது அடி பாய்கிறது ராஜா ஐயம்மா இதெல்லாம் இருக்கட்டும் உன்னையும் உன் தம்பியையும் உத்தியோகங்களில் யாரோ ஒரு வக்கீல் அமர்த்தினதாக சொன்னாய் அந்த வக்கீல் சைதாப்பேட்டையில் இருப்பவரா அவர் அதன் பிறகு உங்களை கவனிக்கவே இல்லையா என்றார் அதற்கு ராஜாயி அவர் ஏதோ இந்த மயிலாப்பூரில் இருக்கிறார் நாங்கள் வேலையில் அமர்ந்தபின் அவர் எங்களை கவனிக்கவில்லை என்றாள் அவருடைய பெயர் என்ன என்று விசாரித்தார் ஜமீன்தார் அவரை சிவஞான முதலியார் என்பார்கள் என்றாள் ராஜாயி ஜமீன்தார் மிகவும் திடுக்கிட்டு ஆ யார் சிவஞான முதலியாரா இதோ கச்சேரி தெருவில் இருக்கிறாரே அந்த சிவஞான முதலியாரா ஆம் அவர்தான் என்றாள் ராஜாயி அதைக் கேட்ட ஜமீன்தார் அளவு கடந்த கலக்கமும் குழப்பமும் துயரமும் அடைந்து கால் கால்நழ்கி நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவராய் மறுபடியும் அவளை நோக்கி பெண்ணே இப்போது உங்கள் இருவருடைய வயசும் என்ன ஆகிறது என்றார் எனக்கு சரியாக இருபது ஆகிறது என் தம்பிக்கு பதினெட்டு ஆகிறது என்றாள் ராஜாயி ஜமீன்தார் முன்னிலும் அதிக வியப்பும் திகைப்பும் அடைந்து ஆ அப்படியா அந்த வழக்கில் உங்களை சைதாப்பேட்டைக்கு அனுப்பியதாக சொன்னாயே அதுவரையில் நீங்கள் யாருடைய வீட்டில் இருந்தீர்கள் அந்த வக்கீல் வீட்டிலேயே இருந்ததாகத்தான் சொற்பமாக நினைவுண்டாகிறது என்றாள் ராஜாயி அவர் உங்களை அனுப்பிய போது உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் என்றார் ஜமீன்தார் எனக்கு ஒரு சுமார் ஆறு வயசு இருக்கலாம் என் தம்பிக்கு நாலு வயசு இருக்கலாம் என்றாள் அவர் உங்களை அனுப்பினாரே என்ன காரணத்தினால் அனுப்பினார் என்பது இப்போது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று வினவினார் ஜமீந்தார் அப்போது நடந்த சங்கதியெல்லாம் எனக்கு கனவு போல இருக்கிறது இந்த சிவஞானம் முதலியார் அப்போது இந்த வீட்டில் இல்லை வேறு ஒரு வீட்டில் இருந்தார் அந்த வீட்டில் இன்னொரு குடித்தனக்காரர் இருந்தார் அவரும் வக்கீல் வேலை செய்தவர் என்றுதான் நான் சந்தேகிக்கிறேன் அவருக்கும் இரண்டு குழந்தைகள் இருந்தன ஊரில் அப்போது வாந்தி பேதி பிரமாதமாக பரவியிருந்தது திடீரென்று அந்த இரண்டு குழந்தைகளும் வாந்தி பேதி கண்டு ஒரே நாளில் இறந்து போய்விட்டன எங்களுக்கும் அந்த வியாதி உண்டாகிவிடும் என்று பயந்து சிவஞான முதலியார் அன்றைய தினமே எங்களை சைதாப்பேட்டைக்கு அனுப்பிவிட்டார் ஓஹோ அப்படியா சங்கதி நீங்கள் சைதாப்பேட்டையில் யாருடைய வீட்டில் இருந்தீர்கள் என்று விசாரித்தார் ஜமீன்தார் செங்குந்தர் வீதியில் அண்ணாமலை முதலியார் என்று ஒருவருடைய வீட்டில் இருந்தோம் என்றாள் ராஜாயி அங்கே போன பிறகு நீங்கள் மறுபடியும் வக்கீலின் வீட்டுக்கு திரும்பி வந்ததுண்டா என்று மேலும் கேட்டார் ஜமீந்தார் அதற்கு ராஜாயி வரவே இல்லை அவருடைய வீடு இரண்டு கட்டுள்ள வந்தோபஸ்தான வீடு அங்கே அவர் எங்களை வெளியிலே விடாமல் இரண்டாவது கட்டிலேயே வைத்து பூட்டி வைத்திருந்தார் எங்களுடைய தகப்பனுக்கு விரோதியான பங்காளிகள் சிலர் இருப்பதாகவும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அவர்கள் எங்களை தூக்கிக் கொண்டு போய் கொன்று போட்டு விடுவார்கள் என்றும் சொல்லி அவர் பயமுறுத்தி கொண்டு வந்தார் ஒரு வாத்தியார் மாத்திரம் இரண்டாவது கட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்து எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு போய்விடுவார் அப்போது அந்த அண்ணாமலை முதலியாரும் கூடவே இருப்பார் வக்கீல் சிவஞான முதலியார் எப்போதாவது வந்து எங்களை பார்த்து நீங்கள் நன்றாக படித்து சீக்கிரம் வேலைக்கு போய்விட வேண்டும் நான் இனி அதிக காலம் பணம் கொடுத்து உங்களை சவரட்சிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போவார் அதன் பிறகு எங்களுக்கு வயசு வந்தவுடனே எங்களை வேலையில் அமர்த்தி வைத்துவிட்டு அனாதையாக அகப்பட்ட உங்கள் மேல் நான் இரக்கம் கொண்டு இத்தனை வருஷ காலம் காப்பாற்றி படிப்பும் சொல்லிக் கொடுத்து வேலையிலும் வைத்துவிட்டேன் இனிமேல் உங்களுடைய காரியங்களையெல்லாம் நீங்களே பார்த்து என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதன் பிறகு நான் அடையாற்றிலிருந்தபடி இந்த துறையில் இறங்கினேன் என் தம்பி தேனாம்பேட்டையிலிருந்து இரண்டு மூன்று நாளைக்கு முன் எங்களிடம் வந்து சேர்ந்தான் என்றாள் அவளது வரலாற்றையெல்லாம் கேட்டு வந்த கிருஷ்ணாபுரம் ஜமீன்தாரது மனம் கரை கடந்த ஆத்திரமும் வீராவேசமும் கொண்டு பதறியது அவரது தேகம் கட்டில் அடங்காமல் துடித்தது கோபத்தினாலோ துயரத்தினாலோ என்பது தெரியாதபடி அவரது கண்கள் கோவை பழம் போல சிவந்து போயின மீசைகள் படபடவென துடித்தன அவர் எழுந்து அந்த அறையில் அங்குமிங்கும் உலாவினார் அடிக்கடி நெடுமூச்செறிந்து கர்ஜித்தார் அவரது விபரீதமான தோற்றத்தைக் கண்டு மதனகோபாலன் பெரிதும் அச்சமும் கலக்கமும் அடைந்து அவர் அவ்வாறு சஞ்சலமடைய வேண்டிய காரணம் என்னவென்று சிந்தனை செய்யலானான் ராஜா ஈம்மாள் தான் பயந்து கொண்டு தனது வரலாறுகளையெல்லாம் வெளியிட்டு விட்டோமே என்றும் அவர் தங்கள் எல்லோரையும் தண்டனைக்கு கொண்டு போய்விடுவாரோ என்றும் அஞ்சி அவரது முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள் அவ்வாறு கால் நாழிகை நேரம் கழிந்தது அப்போதும் ஜமீன்தாரது கொதிப்பு அடங்கியதாக தோன்றவில்லை அவர் ராஜா இடத்தில் நெருங்கி பெண்ணே உனக்கும் உன்னுடைய தம்பிக்கும் நேர்ந்த இந்த கதியை பற்றியும் நீங்கள் இப்படிப்பட்ட தகாத காரியங்களை செய்வதைப் பற்றியும் என் மனம் படுகிற பாட்டை அந்த கடவுள்தான் அறிய வேண்டும் நீங்கள் ஒரு கோடீஸ்வரனுடைய வயிற்றில் ஜனித்திருந்தும் உங்களுடைய தலையெழுத்து நீங்கள் இப்படி திண்டாடி தெருவில் நின்று கேவலம் இழிவான செய்கைகளை செய்து வயிறு வளர்க்கும்படி செய்ததே என்பதை நினைக்க நினைக்க என் மனம் பதறுகிறது பெண்ணே உங்களுடைய பிறப்பின் வரலாறெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் இருவரும் ஒரு கோடீஸ்வரருக்கு பிறந்த குழந்தைகள் அவர் சில காரணங்களினால் உங்களை இந்த வக்கீலின் போஷனையில் வைத்துப் போனார் இந்த வக்கீல் நீங்கள் இருவரும் வாந்தி பேதியினால் இறந்து போய்விட்டீர்கள் என்று அவருக்கு செய்தி அனுப்பிவிட்டு உங்கள் பொருட்டு அனுப்பப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாயை அபகரித்து கொண்டு உங்களை ஏமாற்றி அநியாயமாக இப்படி பரதேசி ஆண்டிகளாக ஓட்டிவிட்டிருக்கிறான் அந்த படுபாவி மாத்திரம் இப்போது இங்கே இருப்பானானால் அவனை நான் கொன்று அவனுடைய குடல்களை மாலையாக போட்டுக்கொண்டிருப்பேன் இருக்கட்டும் அவன் எங்கே தப்பினான் அவனுக்கு சேர வேண்டிய மரியாதையை நான் எப்படியும் செய்தே தீருவேன் என்ற ஆத்திரத்தோடு கூற அவரது கண்களிலிருந்து கண்ணீர் குபீர் என்று பொங்கி வெளிப்பட்டது அவர் ஒரு குழந்தை போல விம்மி விம்மி அழுது தமது வஸ்திரத்தால் முகத்தை மூடிக்கொண்டார் அவர் சொன்ன எதிர்பாராத புதிய விஷயத்தை கேட்ட ராஜா ஐயம்மாள் அளவில் அடங்காத வியப்பும் திகைப்பும் ஆவலும் கொண்டவளாய் சடக்கென்று எழுந்து உட்கார்ந்த வண்ணம் மிகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் பேசத் தொடங்கினாள் ஐயா தாங்கள் சொல்வதை கேட்க இப்போது நான் கனவு காண்கிறேனோ அல்லது இந்த சம்பாஷனை உண்மையிலேயே நடக்கிறதோ என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நாங்கள் கோடீஸ்வரருடைய குழந்தைகள் என்பது உண்மைதானா எங்களுடைய தாயும் தகப்பனும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் இவ்வளவு தூரம் கெட்டுப்போன எங்களை அவர்கள் இனிமேல் சேர்த்து கொள்வார்களா நாங்களும் தாய் தகப்பனை பார்க்கும்படியாக இனி இந்த ஜென்மத்தில் நேரப்போகிறதா என்று மிகவும் உருக்கமாகவும் ஆவலாகவும் கூறினாள் அதைக் கேட்ட ஜமீந்தார் குழந்தாய் உங்களுடைய தாய் நீங்கள் குழந்தைகளாக இருக்கையிலேயே இறந்து போய்விட்டான் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய தாயையும் உங்களையும் இழந்த துயரத்தை சகிக்க மாட்டாமல் ஏக்கம் கொண்டு பித்தன் போலவும் நடைப்பினம் போலவும் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சமஸ்தானத்தின் ஜமீன்தார் அதோடு அவர் ஒரு பெருத்த வியாபாரமும் செய்து வருகிறார் அவரிடத்தில் இப்போது ரொக்கமாக மாத்திரம் இரண்டு கோடி ரூபாய் இருக்கிறது இருந்தும் என்ன உபயோகம் அவர் எல்லாவற்றையும் தர்மத்துக்கு எழுதி வைத்துவிட்டு வெகு சீக்கிரத்தில் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள எண்ணியிருக்கிறார் நீங்கள் செய்யும் தொழிலை அவர் அறிந்தால் அவரது இருதயம் வெடித்து போய்விடும் இருந்தாலும் நீங்கள் இந்த தொழிலையே அடியோடு ஒழித்து நல்ல நடத்தை உடையவர்களாய் மாறிவிடுவதாக உறுதி சொல்ல வேண்டும் அதோடு நீ அந்த சுந்தரம் பிள்ளை உன்னுடைய தம்பி அவனுடைய புதிய சம்சாரம் ஆகிய மூவரும் உடனே இங்கே வரும்படி செய்ய வேண்டும் அப்படி நீ நடந்து கொள்வாயானால் உன் தகப்பனார் இருக்கும் இடத்தை நான் காட்டுவதோடு உங்களையெல்லாம் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன் என்றார் உடனே ராஜா அம்மாளினது முகம் அளவிறந்த மகிழ்ச்சியினால் இழகி ஜொலித்தது அவர் எவ்விதம் நடந்து கொள்ள சொல்கிறாரோ அவ்வாறு தான் இனி நடந்து கொள்வதாக உறுதி கூறினான் அந்த சமயத்தில் ஒரு வேலைக்காரன் ஓடிவந்து மயிலாப்பூரிலிருந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் பல ஜவான்களும் வந்திருப்பதாகவும் அவர்களை கூப்பிடுவதாகவும் தெரிவித்தான் அவர்கள் கொலை நடந்த இடத்தை பார்க்க வந்தார்களோ அல்லது மைனர் லஞ்சம் கொடுத்ததாக சொன்னதன் மேல் அந்த சார்ஜெண்டை தேடிக்கொண்டு வந்தார்களோ என்ற சந்தேகமும் ஐயமும் ஜமீன்தாரினது மனத்தில் எழுந்தன அவருடனே அந்த ஆளை எச்சரித்து சார்ஜெண்ட் துரையின் குதிரையை போலீசார் காணாமல் மறைத்து விடும்படியும் சார்ஜென்ட் அங்கே வரவில்லை என்று எல்லோரும் சொல்லும்படி எச்சரித்து வைக்கும்படியும் சொல்லி அனுப்பிவிட்டு அந்த உடைகளையெல்லாம் ஓர் இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு மோகனாங்கியை அழைத்து ராஜாயியை ரகசியமான ஒரு இடத்தில் மறைத்து வைக்கும்படியும் அவளுக்கு சேலை முதலிய உடைகள் அணிவிக்கும்படியும் ஏற்பாடு செய்துவிட்டு மதனகோபாலனை அழைத்து கொண்டு பங்களாவிற்கு வெளியே இருந்த போலீசாரை நோக்கி சென்றார் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி